அடடே, இது தெரியாம போச்சே. ஹாய் மக்களே, இது தெரியாம போச்சேன்னு நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே தயிர் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி நீங்கள் வாங்கின ஏதாவது ஒரு தயிர் பாக்கெட்டில் தயிர் இல்லாமல் பால் இருந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கர்ட் பேக்கெட்ஸுமே கர்ட் தயாரித்து அதை பேக்கெட்குள்ளே அடைக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக எல்லா கர்ட் பேக்கெட்ஸ்குள்ளேயுமே ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் பால் பேக்கெட் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி பால் வச்சு சீல் பண்ணி அந்த பேக்கெட்ஸ்லாம் வெளியே வந்துடும். அப்படி வந்த பால் பேக்கெட் எல்லாத்தையுமே கர்ட் ஃபில்லிங் யூனிட்டில் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்போ அது எப்படி நம்ம வீட்டிலலாம் உர ஊற்றி வச்சனையும் பால் தயிராக மாறுதோ, அதே மாதிரி அந்த பாலும் தயிராக மாறி நமக்கு தயிர் பாக்கெட்டாக கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்மலாம் ஒரு நாள் மீண்டு போன குழம்பையே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், அது கெட்டு போயிருக்குமா நல்லா இருக்குமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் தாய்லாண்டில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 45 வருஷம் பழமையான ஒரு சூப்பை இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப விரும்பி குடிச்சிட்டு வராங்கன்னா கேட்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? எஸ், ஆக்சுவலாக தாய்லாண்டில் இருக்க இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் 45 இயர்ஸ் ஓல்ட் சூப்பை இன்னமும் அந்த கடையில் விற்றுட்டு வராங்களாம். இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் அதுக்கான ஆன்சர். அதாவது அந்த கடையில் 45 இயர்ஸ் ஓல்டு சூப் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாள் சூப் செய்யும் போதும் ஒரு கரண்டி சூப் எடுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவாங்களாம். அப்படி எடுத்து வச்ச அந்த சூப்பை நெக்ஸ்ட் டே அவங்க சூப் செய்யும்போது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். இப்படி அவங்க ரெகுலராக ஒரு கரண்டி சூப்பை தினமும் ஒரு பவுலில் எடுத்து வச்சு அதை மறுநாள் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த சூப் 45 இயர்ஸ் ஓல்டு சூப் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கேட்கவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஆச்சரியமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடடே, இது தெரியாமல் போச்சே.